இந்த வேலை தான் எங்கட வேலை. என்னது எங்கட வேலை? தொழில் தொழில் நெத்தியை காய்க்கிறது, தஸ்பி உருட்டி பெரிய தாடியெல்லாம் வைக்கிறது, ஜுப்பாக்கில் போட்டு தரம் மார்க்கிட்டு திரியுறது இல்லை. எங்கட வேலை அவுளியாக்களுக்கு நாதாக்களுக்கு செருப்பை மாட்டி விடுற வேலை, செருப்பை தூக்கி கொடுக்குற வேலை தான் எங்கட வேலை. நான் சொல்லல, மாபெரும் குத்துப்பு ஓகுது. ஒரு பள்ளி இல்லை, 360 பள்ளி கட்டினா மாப்பிள்ளை பான்சா நான் எல்லாத்தனும் ஒரு பள்ளி கட்டினா எப்படி? காடையுடைய வீட்டு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வீடா தேவையான அளவுக்கு பள்ளியாசை இருக்கணும், ஆனால் நீட் அண்ட் கிளீனாக. இப்படி யார் கட்டினா சொர்க்குலத்தில் 70,000 பட்டணங்கள் சிட்டிகள். இப்போ கொழும்பு ஒரு சிட்டி, கொழும்பு சிட்டினா 30-35 டவுன்ஷிப் சேர்ந்து ஒரு கொழும்புங்கிறோம், மெட்ரோபாலியன் சிட்டிங்கிறோம். இதே போல் கொழும்பு போல் 70,000 விஸ்தீர்ணம் உள்ள மாளிகை அல்லாஹ் ஜல்லாஷானஹு அவதான கொடுப்பான்னு இருக்குது. அப்பேற்பட்ட 360 பள்ளி இங்கே மட்டும் கட்டிக்கிறா. இப்போ எங்கள் ஊர் நாட்டில் கட்டின பள்ளி பாம்பியில் கூட தரவீங்க எடுத்த இடத்துல கட்டினா. ஆனால் இவங்களுக்கு வேலை அவளியாக்கள் நாதாக்கள் போனால் போய் பார்க்குறேன், ஜியாரத்து பண்ணுற அவங்க சரித்திரத்தை அழகா ஒரு பைத்தா கராமத்தெல்லாம் வச்சு மூழுது கோலை செய்கிறதும் பள்ளியாசில் கட்டுறது இந்த மாதிரி செலவாத்தில் வச்சு இது பண்ணிட்டு போகிறது. அந்த நாதாக்கள் அதைத்தான் சொல்கிறா. எப்படி சொல்கிறா? அவுளியாக்கள் குத்து மகளை பற்றி, சேக மகளை பற்றி சொல்கிற நேரத்தில் சொல்கிறா, லவ்இஸ்து அல்ஃபசீனா தா அல்சுனின் தீசீனா அத்லு தனா குஹனீனா லமௌசி பலன்னி ஆத்தி லவ்இஸ்து அல்ஃபசீனா. ஏன்னா அவ சொல்கிறா, எனக்கு வருடங்கள் எந்த வானல் நமக்கு எல்லாம் 100 வயசுக்குள்ளே, இந்த உமத்துக்கு வயசு 60-70 கடையில் நான் சொல்லலாம்னு சொல்லிக்கிறான். மெஜாரிட்டி 60-70 அடிபட்டு போயிடும், கீழே போகிறதும் கம்மி மேலே போகிறதும் கம்மி. சரி, லவ் இஸ் தலைவர் என்னுடைய வாழ்நாள் 100 நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாலும் துனியாவில், அது போல் 1000 வருஷம், எத்தனை வருஷம்? லவ் இஸ் த அல்ஃபஸ், என்னுடைய வாழ்நாள் 1000 வருடங்களாக நீடிக்கப்பட்டு தந்தாலும் த அல்சுனின் திசினா, எனக்கு ஒரு நாக்கு தானே இருக்குது, ஒரு நாக்கு தானே இருக்குது, எனக்கு ஒரு நாக்குக்கு பகரமாக 90 நாக்குகள் வழங்கப்பட்டு, எனக்கு 90 நாக்குகள் வழங்கப்பட்டு என்னுடைய வாழ்நாளும் 1000 வருடங்கள் நீடிக்கப்பட்டு இருந்தாலும் அத்துலு சனாக்கும் ஹனினா இன்பமான உங்களுடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன்னு இருந்தால் லெம் ஹுசி பகவதன் ஆதி, அல்லா தாலா உங்களுக்கு தந்த நியமத்துகளில் உங்களுக்கு தந்த பாக்கியங்கள், அல்லா தாலா உங்களுக்கு தந்த சக்தி கூத்து குதறுத்து அவனுடைய நியமத்தை புரிஞ்சிருக்கிறேன, அதில் ஒரு சிறு துளியை கூட சொல்லி முடிக்க முடியாதே. எப்படி ஒரு சிறு துளியை கூட என்னால் சொல்லிய முடிக்க முடியாதுன்னு சொல்கிறா. அது மட்டுமா? அந்த சொல்கிறா, லம்மரலி கத்து அஸ்லா சாலி இல்லா மாலி இல்லா ஹுப்பி சூராக்கும் வாஹம்லா நீ ஆலக்கும் லி ஓ ஃபாத்தி. என்ன லீ ஓ ஃபாத்தி? லம் அருளி கத்து அசிலா, எனக்கு சாலிஹான சொரா சாலிகள் ஆகமாலி, எனக்கு அறவே இல்லை சாலிஹான நல்ல அமல் எங்கிறது எங்கிட்ட அறவே கிடையாது. யார் பேசுகிறா? 360 பள்ளி கட்டினால அந்த சீதையை சொல்கிறா. நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னா மச்சான் பண்ணிடலாம், முன் சொல்ல நான் தான் போட்டு கொடுத்தேன், ஆ அந்த கிந்தியில் தொங்குதா லைட்டு அது நான் கை கொடுத்தேன், இந்த ஃபிரித்த குளிர்ந்த தண்ணி இல்லைன்னா வச்சு கொடுத்த வச்சாலும் நான் கேட்ட சில்வர் இல்லையா ஐயோ அதான் வச்சு கொடுத்துக்கிறாரு வச்சு கொடு என்னமா ஒரு பள்ளிக்கு ஒன்றும் ஆகுதுல ஒரு போட்டு கொடுத்தாரு சிப்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு சிப்ஸ் அவன் தான் போட்டு கொடுத்தான் அப்படி சொல்லிட்டியான். இங்கே 360 பள்ளி கட்டிட்டு என்ன சொல்கிறான் மாப்பிள்ளை பாணி நான் இல்லை தான், எனக்கு சாலிகான அமலுங்கிறது எந்த ஒரு அமலுமே என்ன இடத்துல நான் பார்க்கலையே, நான் பார்க்கல என்ன சொல்கிறா லம்மரம் இல்லையா கத்து அசலா அறவே கிடையாது சாலிகள் ஆமாடி ஏன்னா அமல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிபிட்டு இல்லை. ஆனால் ஒன்று குப்பி சுறாக்கும் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை நான் உகந்து இருக்கிறேனே, உங்களுடைய ஜீவி சத்தத்தை நான் உகந்துக்கிட்டு இருக்கிறேனே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மகிமையை நான் உகந்து அதுவும் ஹாமலா ஞாலக்கும் உங்களுடைய மிருவடி கட்டையை தலையில் வச்சு சுமக்கிறேன்னா இதை தவிர எனக்கு வேற நல்லாமல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறான். என்னது குப்பி சுறாக்கும்னா உங்களுடைய சீரத்து உங்களுடைய என்ன உங்களுடைய அந்த வாழ்க்கையா வாழ்க்கையை உகந்திருக்க நேரத்து பேசணும் யார் ஓது முகமது காதிர் ஓது முகமது குவாரி இல்லாத்தன் சாமிரான இத்திரி ஒஸ்தாதுடைய நாள் போகிற 14 அதை போல
அரசாங்கத்தை விட்டு வந்துட்டாங்க தபுல ஆலம் பாஷா நாயகம், அவளுடைய சரித்திரத்தையும் அவளுடைய மேன்மையும் படிக்கிறதையும் அவங்கள பாராட்டும் மனுஷர்ன்னா இவங்கல்லப்பா மனுஷர். இந்த இருக்கு இதையும் நீங்க வந்துட்டோன்னா பாஞ்சு விழுந்து உங்க மிருவடி கட்டைய பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க போற நேரத்துல 10-100 மிடிவேர் கிட்ட வரும், அதோட பிறண்டுட்டா போற நேரத்துல போறதுக்கு சங்கடமாயிக்குமே. அதனால உங்க மிருவடி கட்டைய போகணும்னு கலத்தணும்னு எடுத்து, ஏன்னா அவங்களான சும்மா வச்சுக்கல, உங்க சாபத்தை தூக்கி நினைச்சுவன் மோந்துட்டு தலையில வைப்பா, அத போல தலையில வச்சு சுமக்கிறது மீரோடி கட்டையா. இது தவிர என் இடத்துல வேற எந்த சாலியான அமலு இல்ல என்று சொல்றாங்க யாரு, இமாமுல் அரூஸ் இல்லாம மாப்பிள்ளை ஆளின் நாயன்.